வணக்கம். ESPN கிரிக்கின்போ தமிழின் இன்றைய கிரிக்கெட் செய்திகள் வாசிப்பது ஹர்ஷவர்தினி. பாகிஸ்தான் வீரர்களின் சம்பளம் புதிய ஒப்பந்தத்தின்படி வரலாறு காணாத வகையில் உயர்த்தப்பட உள்ளது. ஏ பிரிவில் உள்ள பாபர் ஆசம், முகமது ரிஸ்வான், ஷாஹின் அப்ரிதி ஆகியோர் தோராயமாக மாதம் ரூபாய் 13.15 லட்சம் பெற உள்ளார்கள். இது கடந்த ஆண்டு அளிக்கப்பட்ட சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகமாகும். இதர பிரிவில் உள்ள வீரர்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்து தொடக்க பேட்டர் அலெக்ஸ் ஹேல்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2022 T20 உலக கோப்பையை இங்கிலாந்து வெல்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் ஹேல்ஸ் தற்போது ஓய்வு பெற்றுவிட்டதால் T20 லீக் போட்டிகளில் இனி சிக்கலின்றி அவரால் விளையாட முடியும். இந்திய அணி இந்த மாதம் அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்து 3 T20 ஆட்டங்களில் விளையாட உள்ளது. இத்தொடரில் விளையாடும் பும்ரா தலைமையிலான இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பால் ஸ்டெர்லிங் தலைமையிலான அயர்லாந்து அணியும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. T20 தொடர் August 18, 20, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. மகளிர் T100 போட்டியில் இந்திய வீராங்கனை மந்தனா மீண்டும் அரைசதம் அடித்துள்ளார். வேல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 42 பந்துகளில் 70 ரன்கள் அடித்தார். எனினும் அவரால் தனது அணிக்கு வெற்றியை தேடித்தர முடியவில்லை. மந்தனா இடம்பெற்றுள்ள சதன் பிரேவ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. RCB அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆண்டி ஃப்ளவர் நியமிக்கப்பட்டதை அடுத்து அந்த அணியின் இயக்குனர் யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. RCB அணியின் கிரிக்கெட் இயக்குனர் மைக் ஹெசன், பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் ஆகியோரின் ஒப்பந்தம் நீடிக்கப்படவில்லை. இதையடுத்து புதிய பயிற்சியாளராக ஆண்டி ஃப்ளவர் 3 ஆண்டு ஒப்பந்தத்துடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அணியின் புதிய இயக்குனர் அடுத்த சில மாதங்களில் தேர்வு செய்யப்படுவார் என RCB-யின் துணைத் தலைவர் ராஜேஷ் மேனன் தெரிவித்துள்ளார். ஜவான் ஸ்ரீநாத்துடன் இணைந்து 90களில் கலக்கிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் வெங்கடேஷ் பிரசாத் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 1994 முதல் 2001 வரை இந்திய அணிக்காக விளையாடிய வெங்கடேஷ் பிரசாத் 33 டெஸ்டுகளில் 96 விக்கெட்டுகளும் 161 ஒருநாள் ஆட்டங்களில் 196 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். இந்திய அணியில் பந்து வீச்சு பயிற்சியாளராக பிரசாத் பணியாற்றிய போதுதான் இங்கிலாந்திலும் நியூசிலாந்திலும் இந்திய அணி டெஸ்ட் தொடர்களை வென்றது. இன்றைய கிரிக்கெட் செய்திகள் இத்துடன் முடிவடைந்தன. அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஹர்ஷவர்தினி.